இவன் தவம் பண்றதுக்கு தவம் என்னடா தவம் பண்ணுச்சு அப்படி எல்லாம் அழகா உட்காந்து தவம் பண்றான். அவ்வளவு அழகு. ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டில் நடந்து போகிற போது கம்பன் எழுதுவான், இந்த மூணு பேரும் போகிற காட்சி எந்த இலக்கியத்திலையும் இந்த ஊமை பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு இந்த லைட்டு போடுங்க, இப்போ வெளிச்சமாக இருக்குது நமக்கு இங்கே, இதே பகலில் போடுங்க வெளியில் இருக்கும்போது இது தெரியுமா? எது தெரியும்? சூரிய வெளிச்சத்தில் தான் எல்லா ஒளியும் அடங்கும். சூரிய வெளிச்சத்தில் எல்லா ஒளியும் அடங்கும். ஆனால் ராமன் காட்டுக்குள்ளே போனான் பார்த்தீங்களா, காட்டில் மரமெல்லாம் சேர்ந்து அடர்ந்த காடு. இந்த கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னா ஒரு காடு ஒன்று உண்டு, மதிகட்டான்சோலைன்னு. காட்டுக்குள்ளே போனால் மதிகட்டான்சோலைன்னே ஒரு காடு உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா நமக்கே அறியாமல் எந்த பக்கம் போனோம் எந்த பக்கம் வந்தோம்னு மதிகட்டு போயிடும். இன்னமும் அப்படி ஒரு சோலை இருக்குது, மதிகட்டான்சோலைன்னு பேர். அது மாதிரி காட்டுக்குள்ளே போனால் பாருங்கள் ராமன், அப்போ இருட்டு கும் இருட்டு ஒன்றுமே தெரியாது. அங்கே எழுதுறான் பாருங்கள் கம்பன், வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறையண்ணா. எப்படி இந்த ஓமையை பார்க்க முடியாது எங்கேயுமே? எப்படி சூரியனுடைய ஒளி, எல்லா ஒளியும் சூரிய ஒளிக்குள்ளதான் போய் அடங்கும். ஆனால் ராமனுடைய உடம்பிலிருந்து போகக்கூடிய பிரகாச ஒளி இருக்கே, அந்த பிரகாச ஒளியில சூரியன் வந்து அடங்கினானா உள்ள. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய போ. சூரியனே மறைஞ்சாச்சு இவன் ஒளிக்கு முன்னாடி, தெரியல அப்ப எவ்வளவு ஒளி பிரகாசம். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாள். அடுத்த வார்த்தை, சீதைக்கு இடை இருக்கா இல்லையா? அது இல்லடா, பொய்ங்கிறான் ஒருத்தன். அப்படி பொய்யோ எனும் இடையாளோடு இடையாளுடும் இளையானுடும் போனான். யார் இளையான்? லட்சுமணன். அவன் எதற்கும் இளையான். இளையானுடும் போனான், மையோ அவன் நிறத்தை சொல்றான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ எல்லாம் சொல்லி பார்த்தான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. அதுக்கப்புறம் பார்த்தான் இனிமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவனுக்கு, கம்பனுக்கே வார்த்தை வரல. சொன்னான் பாருங்க, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். போ, அவ்வளோ அழகு ராமன். இந்த ராம அழகை வந்து வர்ணிக்க முடியாது, அவ்வளோ அழகு. அந்த ராமனுடைய அழகை சொல்ல முடியாத அளவுக்கு அவன் காட்டில் மூணு பேரும் போகும்போது வெய்யோனுடைய ஒளி சேர்ந்தது பாருங்க. அப்பேற்பட்ட அந்த ராமன் தவம் பண்ணானா உட்கார்ந்து, தவம் பண்ணும் போது அந்த அழகை அப்படியே அந்த பக்கமாக வந்த ஒரு பெண் ஒருத்தி, அவள் தான் வர்றான். அவள் தான் ராமாயணத்தில் மூன்றரை காண்டங்களை நீட்டி விட்டவன். சூர்பனகையை தான் திட்டுவாங்க, அது காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போறியா? எந்த காவியத்திலையும் இப்படி ஒரு இழிவான பெண்ணை பார்க்க முடியாது. அதனால தான் சூர்பனகையை உதாரணம் சொல்றது. சூர்பனகை எப்படியா வந்து பார்க்குறா, அரக்கி யாருடைய சகோதரி? ராவணனுடன் உடன் பிறந்த சகோதரி. அரக்கி எப்படி இருப்பா? அவள் எப்படி இருப்பாளோ அப்படி இருப்பா, உள்ளது போல. அப்படி ஒரு உள்ளது போல இருந்தா அவன் அரக்கி. யாரு இப்போ பார்த்தானா? ராமே ரொம்ப அழகாக இருக்கியா, நம்ம இப்படி போனோம்னா நம்மளை ஏற்றுக்க மாட்டேன், ப்ரப்போசலை ஏற்றுக்கணும்லண்ணே. இல்லை என்ன, ரொம்ப அனுபவமாக இருக்கணும், தலையாட்டி பயமாக இருக்கு எனக்கு அண்ணன், ரொம்ப ரொம்ப ரசித்து சொன்னோன்னு எனக்கு. அப்போ ராமன் சொல்கிற ப்ரப்போசலை ஏற்றுக்கணுமா இல்லையா, கொடுக்குற ஆஃபரை ஏற்றுக்கணும்ல. இப்போ என்னாச்சு, ராமன்ட்ட போய் சொல்கிற போய் மறுத்துறப்படாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம அழகாக இருந்தால் தான் அவன் ஏற்றுக்குவேன். அப்போ என்ன பண்ணாலும் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் பண்ணவன் அவதான். கிராபிக்ஸ் முத முதல்ல அவன் என்ன பண்ணுறா, முகம் தோற்றம் உருவம் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக மாத்திரம், இதுக்கு மேலே அழகு உருவம் கிடையாது. அவன் வர்ற அழகே அப்படி இருக்கான். ராமன் அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்க்குறேன், அவன் வர்ற அழகு அப்படியே அடையே. அப்பா பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியழாகி அஞ்சமென. பாருங்க, அதாவது இந்த பாட்டிலே எத்தனை மென்மையான எழுத்தை போடுறான் பாருங்க கம்பன், மென்மையான எழுத்து மெல்லினம். அதில் பார்த்தீங்கன்னா ஞங்கன ஞமனங்கிற சொல், அந்த ஒலிகளுடைய எழுத்துக்களே பயின்று வரும், அதிகமாக பயின்று வரும் பாருங்க. அதாவது மென்மையான அந்த நடந்து வரக்கூடிய காட்சியை அப்படி அரக்கியாக இருந்தவ மென்மையாக மாறுறாங்கிறதுக்கான அந்த கவிதையை சொல்கிற போது இந்த ஞங்கன ஞமன வர்ற மாதிரி, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடிகளாகி அம்சொழில மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாய். வஞ்சி என நஞ்சமென நஞ்ச நஞ்ச மகள் வந்தாய். வர்ற காட்சி அப்படி இருந்ததுங்க.
ராமன் பார்த்தானா என்னடா இவ்வளோ அழகாக வராளேங்கிற நினப்பு இருந்தாலும் அவன் ராமன்ல கொஞ்சம் அந்த இடத்துல விளையாட்டு பண்ணுறான் ராமன். அதான் ராமாயணத்தில் கொஞ்சம் விளையாட்டு கூட உள்ள இடம். சீதா தேவி உள்ள பர்ணசாலையில் இருக்கிறா, காவலுக்கு லக்ஷ்மணையும் பக்கத்தில் அங்கிட்டு இருக்கான், இவன் மட்டும் தனியாக இருக்கிறான். இதான் சரியான நேரம், அவன் பக்கத்தில் வர்றா, வந்தோடனே நிற்கிறா. இப்படி அவன் முத வார்த்தை சொன்னான், உன் வரவு தீதில் வரவாகுகன்னா. வீட்டுக்குள்ளே வந்து நுழைகிறவர்களை நீங்கள் வர்றது கெட்டது இல்லாமல் இருக்கட்டும்னு யாராவது சொல்லுவோமா? ஆனால் ராமன் சொன்னான், உன் வரவு தீதில் வரவாகுக. என்ன அர்த்தம்? தீது இல்லாமல் இருக்கட்டும் உன் வரவுங்கிற முதல். அப்போ என்னென்னா தீது வரப்போகுதுன்னு அர்த்தம். தீதியில் வரவாகுக. அதோட என்ன வந்த வில வாங்கன்னு வேற கேட்கணும் முறை. அதை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறேன், தீதில் வரவாகுக. இதான் கம்மனுடைய அருமையான சூட்சமம். உன்னை இவன் வந்து பக்கத்தில் நிற்பா, இவன் கேட்பான், நீ யாரம்மா, எதுக்காக வந்தாய், உன் பேர் என்ன, நீ எந்த ஊர்லேருந்து வருகிறாய், எல்லாத்தையும் கேட்குறான். அவன் சொல்கிறா, என்னுடைய பெயர் காமவல்லி, பேர் வந்து சூர்பனகை, அதை சொல்லலை. ஆள் தோற்றத்தை மாற்றிட்டா, பேரை மாற்றிட்டா, அப்படியே நான் தாலுகா ஆஃபீஸில் போய் ஆதார் கார்டையும் மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றி நேராக வந்து நிற்கிறா. சொல்கிறா, என்னுடைய பெயர் காமவல்லி, கையிலையை தனது கையில் எடுத்த காவலன்றா ராவணன் கூட பிறந்தவள், குபேரனுடைய சகோதரி. என்னுடைய தந்தையார் யாருன்னா விச்சரபசுன்னு ஒருத்தர், பிரம்மாவினுடைய மகன் புலஸ்தியர், புலஸ்தியருடைய மகன் விச்சரபசு, விச்சரபசுவுக்கும் சுமாலிங்கிற அரக்கனுடைய மகள் கேகசின்னு பேர். இத்தனை பேரையும் சொன்னேன், ஏதாவது விளங்குச்சா? இதெல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா கேமராவில் பதிவாகிட்டு இருக்கு. இப்போ தெளிவாக சொல்கிறேன், பிரம்மா தெரியும்ல, பிரம்மாவினுடைய மகன் புலஸ்தியர், புலஸ்தியருடைய மகன் விச்சரவசு, விச்சரவசுங்கிற பிராமணனுக்கும், இப்படி தான் சொல்லணும், பிரம்மா வழியில் தான் பிராமணன், பிராமணனுக்கும் சுமாலிங்கிற ஒரு அரக்கனுடைய மகள் கேகசி, கேகசிக்கு தங்கச்சி பேர் கும்பினசி. இந்த கேகசியினுடைய பிள்ளைகள் தான் இந்த கேகசிக்கும் இந்த விச்சரவசுவுக்கும் ரெண்டு பேருக்கும் கந்தர்வ திருமணத்தால் பிறந்த பிள்ளைகள் தான் நாலு பேர், மூத்தவன் ராவணன், ரெண்டாவது விபீஷணன், கும்பகர்ணன், சூர்பனகன். இந்த கும்பினசிங்கிறவ யாருன்னா கேகசியினுடைய தங்கச்சி, சுமாலியினுடைய ரெண்டாவது மக. அந்த கும்பினசியினுடைய பிள்ளைகள் தான் கரண், திரிசரன், தூஷணன், மூணு பேர். அவங்க ஜனஸ்தானத்தை ஆட்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் இவன் பர்ணசாலை போட்டு உட்கார்ந்துக்கிறான். யாரு? ராமன். அதான் விஷயம். இவன் அந்த ஜனஸ்தானத்தை நோக்கி வர்றவ பார்த்துட்டான், சின்னம்மா வீட்டுக்கு வந்தவ பார்த்துட்டான். இவளுக்கு வந்தோடனே இங்கே பார்த்தா, பார்த்தோன்னா அழகு, ராமனை பார்த்தோன்னே அவ கேட்குறா, நான் வந்து நீ எதுக்குமா வந்தேன்னு கேட்குறான். நான் வந்து இப்போ எல்லா வரிசையும் சொல்கிறா, புல பிரம்மாவின் மகன் புலஸ்திய, புலஸ்திய விச்சரவசு, விச்சரவசுவினுடைய மனைவி ஆகிய கேகசிக்கு பிறந்த பிள்ளைகளில் நான் ஒருத்தி, எல்லாம் சொல்லிட்டே வந்தான். அடுத்த நிமிஷம் அவன் கேட்டான், நீ அரக்க குலத்தில் பிறந்தவளாச்சே, இவ்வளோ அழகாக இருக்கியம்மான்னு கேட்டான். யார்? ராம. அழகாக இருக்கியம்மா. இல்லை, இங்கே இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணேன் காட்டுக்குள்ளே, ரொம்ப சேவை பண்ணி, அந்த முனிவர்கள்லாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி மந்திரத்தால் என்னுடைய அந்த அரக்க உருவத்தை மாற்றி அழகு உருவாக எனக்கு கொடுத்தார்கள். சரிம்மா, அழகாக இருக்கிறத பற்றி இல்லை, இப்போ எதுக்குமா இங்கே வந்தேன்னா. அதுக்கு அவ சொன்னா, நான் வந்து திருமணம் பண்ணிக்கலான்னு காத்துட்ருக்கேன், எனக்கு நல்ல ஆண்மகன் கிடைக்கல, நேரே சொல்கிறான். இதான் சூர்பனகையினுடைய, எந்த பெண்ணும் நேராக சொல்ல மாட்டா. அவள் சொல்கிறா, நான் திருமணம் பண்ணிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு திருமணத்துக்கு ஆண் கிடை, நீ உன்னை திருமணம் பண்ணிக்கலான்னு நினச்சி தான் இங்கே வர்றேங்கிறான், நேராக சொல்கிறான். ராமனுக்கு ஏற்கனவே அப்படிங்கிறத சொல்லியிருந்தால் நம்ம ஆள் ரொம்ப பர்ஃபெக்ட், கொஞ்சம் விளையாட்டு பண்ணார்னு கம்பன் எழுதுகிறான். அந்த இடத்துல என்ன சொல்கிறான், இல்லைம்மா நீ பிறந்தது பிராமண குலம். எப்படி நீ பிறந்தது பிராமண குலம்? சரிவே தெரியாமல் சொல்லுவாங்க, ராமனை வந்து பிராமண குலத்தில் பிறந்தனே, அரக்கணும் பிராமணனும் கலந்த கலவை, அதான் உண்மையான ராமாயணத்தினுடைய கதை போக்கு. பிரம்மாவினுடைய வழியில் தோன்றியவர்கள். நீ பிறந்தது பிராமண குலம், நான் பிறந்தது சத்திரிய குலம், அரச குலம். என்ன பெரிய ஐயா, கரெக்ட் தானே ஐயா? சத்திரிய குலம்னு அவற்றை கேட்டுக்கணும். ஏன்னா நான் ராமர் பிறந்தது சத்திரிய குலம், அவ நீ பிறந்தது பிராமண குலம், ரெண்டு பேரும் சேர்றது நல்லது இல்லம்மா, விலகிறது தான் நலம்னா.
அதுக்கு அவ சொன்னா, ஏன் கந்தர்வ திருமணமாகிய காதல் திருமணம் பண்ணிக்கலாமே, அதுக்கு ஜாதி தடை இல்லையேன்னு கேட்டான். சப்ரஜிஸ்ட் ஆஃபீஸர் கூட அதுக்கு வழி இருக்கேன்னா உடனே அதுக்கு இவன் சொன்னான், இல்லைம்மா உன்னுடைய அண்ணனுடைய அனுமதி இல்லாமல் உறவுகள் அனுமதி இல்லாமல் அப்படி திருமணம் பண்ணிக்க கூடாது, இதெல்லாம் தேவையா ராமனுக்கு இவ்வளவு தூரம் பேசணும், விட்டா பாக்கு வேத்தில தட்டை வச்சு மாத்தி தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு போக்கு, உண்டாட்டம் கொண்டான்னு கம்பன் எழுதுறான். இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டான விஷயமா எடுத்து பண்றதுனா விளையாட்டு வினையாகுங்கிறதுக்கு இந்த இடம் உதாரணம். இருந்தாலும் அவள் வம்பு கொண்டாந்துருப்பா, அவளுக்கு வந்து அறம் இல்லையே, எப்படினாலும் அவன் அறப்போக்கில் வாழ போறவ இல்லை. இப்போ என்னாச்சு, இவன் இந்த போல விளையாடவும் இந்த நேரத்தில் சரியா சீதா பிராட்டி பக்கத்தில் வருகிறாள். இதை பேசிக்கொண்டிருக்கிற போது பர்ணசாலையில் ஏதோ சத்தம் கேட்குது, நம்ம ஆட்கள் எப்பவுமே சத்தம் வெளியே வருவாங்க பார்த்துருக்கீங்களா, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ வாக்குவாதம் விவாதம் போல குரல் இல்லாத இடத்துல ஒரு பெண் குரல் கேட்குது, வெளியே வந்து பார்க்குறான். பக்கத்தில் வந்து ராமரை ஒட்டி நிற்கிற போது இவளுக்கு என்ன நினப்புன்னா, இவனுடைய மனைவின்னு அவன் நினைக்கல, இவன் என்ன சொல்கிறா சூர்பனக, என்ன போல இவளும் ஒரு அரைக்கி இப்படி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்கா போல் இருக்கு, எப்படி அவன் நினப்பு. ஆகையினால ராமன்ட்ட கூப்பிட்டு சொல்றா, இவ பெரிய அரக்கி, இவ உருவ மாத்தி இங்க வந்துக்கிறா, இவ நல்லவ இல்லை, இவளை விளக்கி நம்ம ரெண்டு பேரும் திரும்ப பண்ணிக்கோங்கிறான். உடனே நீங்க வந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு விரட்டிடுறான். யாரு ராமன் கிளம்பு போகணும்னு இந்த இடத்துல இருக்கிறது உத்தமம் இல்லைன்னு ரெண்டு பேரும் பர்ணசாலைக்குள்ள ராமனும் சேர்ந்து போயிடறான். இதுக்கு மேலே அவளோட இருக்கப்படாது, கிளம்பி நம்ம போயிடுவோம் அப்படின்னு உள்ள ராமனும் சீதையும் அவங்க பர்ணசாலைக்குள்ள போயிடுறாங்க. இவ இந்த இடத்த விட்டு போகலை, எப்படியாவது ராமனை அடைந்தே தீர வேண்டும்ங்கிற இலக்கூட அவள் அலைகிறாள். மறுநாள் காலையில் சீதாதேவி பூ பறித்து கொண்டிருக்கிறாள் பூஜைக்காக. ராமர் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறாரு, லக்ஷ்மண பெருமாள் காவல் காக்கிறாரு. இவை பார்த்தா இந்த சீதாதேவி இருக்கிற வரையும் நம்மளை அவன் விரும்ப மாட்டான், அவன் இல்லாமல் போனா தான் நமக்கு வாய்ப்பு அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ சீரியலில் நிறைய பார்க்கலாம், உள்ள டிவி சீரியல் நிறைய வருது பார்த்தீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணால், பூ பறிக்க போன அவளை நாம் வெட்டிடுவோம்னு நினச்சி வேகமாக ஒரு ஆயுதத்தால் தாக்க போனால் பாருங்கள், இதை லக்ஷ்மண பெருமாள் பார்த்துட்டு வேகமாக அவர் கையில் இருந்த வாளால், அவருடைய தன்னுடைய கையில் இருந்த ஆயுதத்தால் எந்தெந்த உறுப்புகளெல்லாம் அவளுக்கு தொந்தரவு பண்ணுச்சோ, மூக்க முதல்ல அறுத்தார், நயில் காம்புகளை அறுத்த, மூக்கு தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு அடையாளம். இப்போ ஒரு உருவத்தை போடுறோம் வச்சுங்களேன், ஓவியர்கள் மூக்கை மாற்றினா உருவம் மாறிடும், மற்றதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தராது, மூக்கு தான் ஒரு மனிதனுக்கு தனி அடையாளம். நீங்கள் குதிரைகள் வந்து பந்தயத்துக்கு போகிற போது 100 குதிரை ஓடும், 2 குதிரை ஒரே டயத்துக்கு முன்னாடி போய் நின்றுச்சுன்னு வச்சுங்க, எதுக்கு தெரியுமா முதல் பரிசு, மூக்கை முன்னால் நீட்டினதுக்கு தான் முதல் பரிசு, ரோமன் நோஸ் அப்படிம்பாங்க. இந்த மூக்கு வந்து முன்னால் நீட்டுக்கிற போது அவர்களுக்கு அந்த யோசனை அதிகமாக இருக்குமா, அப்போ இவன் என்ன பண்ணால் மூக்கால் தானே இவளை சிந்திக்கிறா, மூக்கு தர நுகரும் சக்தி. இந்த பாருங்க ஒரு சாப்பாடு பண்ணிங்களே, அருமையான ஒரு குமாயம் ஆடி குமாயம் பண்ணி கொண்டாந்து வைக்கிறியே, இல்லை வந்து ஒரு கவனி சொன்னால் வைக்கிறீன்னா அதை கண்ணு பார்க்கும், பார்த்தோன்னே கையில் எடுத்து இப்படி கொண்டு போகும்போதே ஸ்மெல் பண்ணிடும் அந்த மூக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மூக்கு தானே ஒரு உணர்வை தரக்கூடிய, முதல்ல அதை வெட்டான்னு வெட்டினான். இதெல்லாம் உணர்வை கிளப்பக்கூடிய பகுதியை அத்தனையும் அறிந்தான், நகங்களையெல்லாம் வெட்டினான். இதை பார்த்து அப்படியே ஆன்னு கத்துனான், வலி தாங்க முடியாமல் கத்துனான். என்னாச்சுன்னு ராமன் ஓடி வந்தான், உன் சகோதரர் மூக்கு அறுத்துட்டாரு, நான் வந்து இந்த மூக்கு அறுவட்ட மூக்கோட நான் எப்படி போவேன் உன்னை கேட்குறான், நீ யாருன்னு கேட்குறான். ஏன்னா நேற்று வந்தது அழகாக வந்தா, இன்னைக்கு மாறிட்டா, இல்லை நேற்று நீ அழகாக வந்தது, நான் நேற்று உன்னை பார்த்தேன் இல்லைன்னா, இல்லை நீ அப்போ அழகாக வந்தே, இல்லை நான் இதான் என்னுடைய உருவம் மாற்றி வந்தேன் அப்படின்னா, சரி எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, சீதையை நான் வந்து பற்ற போனேன் அதனால் அவருக்கு சீதாருடைய சகோதரர் உன்னே, அதுக்கு ராமர் வந்து நீ செய்தது அறமற்று அறமற்ற செயல் நீ செஞ்சது, ஏன் அவளை வெட்ட போனேன் உன்னே, அப்படியே பேசிக்கொண்டிருக்கிற போது நான் என்னுடைய சின்னம்மாவினுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறேன், சின்னம்மாவுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள், யார் 3 பேர் இருக்காங்க சின்னம்மாவோட பிள்ளைகள், கரண் திரிசரன் தூஷணன், 3 பேரும் சின்னம்மாவினுடைய பிள்ளைகள் இருக்காங்க. சின்னம்மாவோட பிள்ளைகள் வந்து 3 பேரும் எனக்கு துணையாக இருக்கிறா, அவர்களை அழைத்து கொண்டு போருக்கு வருகிறேன்னு புறப்படுறான். புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிறா, நீ ஒரு உதவி பண்ணப்படாதா ராமா, நீ தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணியிருக்க, நான் தான் ஆம்பளை துணை இல்லைன்னு சொல்கிறேன்ல, இந்த உன் தம்பி தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கான்ல, யார் லட்சுமணன், அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வை,